அனைவருக்கும் வணக்கம். தும்பை பூவில் உள்ள மருத்துவ குணங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். தலைபாரம் சீதளம் உள்ளவர்கள் தும்பை பூவுடன் குறைந்த அளவில் நல்லெண்ணெய் சேர்த்து காய்ச்சி பொறுக்கும் சூட்டில் தலையில் தேய்த்து சுடுநீரில் குளித்தால் உடனடி நிவாரணம் பெறலாம். ஜலதோஷம் இருமலால் அவதிப்படுபவர்கள் தும்பை பூவை நீர்விட்டு அதை கொதிக்க வைத்து அதன் சாறை குடித்தால் பிரச்சனை சரியாகும். தலைவலி தலைபாரம் உள்ளவர்கள் தும்பை பூவை பசும்பால் விட்டு அரைத்து நெற்றியில் பூசினால் நல்ல நிவாரணம் கிடைக்கும். தீராத தலைவலி உள்ளவர்கள் தும்பை பூவை கசக்கி இரண்டு சொட்டு மூக்கில் வைத்து உள்ளே இழுத்தால் உடனடி தீர்வு கிடைக்கும். காய்ச்சலுக்கும் தும்பை பூ நல்ல மருந்தாகிறது. தும்பை பூவுடன் சம அளவு மிளகு சேர்த்து மையாக அரைத்து சிறு சிறு உருண்டைகளாக்கி நிழலில் காய வைத்துக் கொள்ளுங்கள். நிலவேம்பு கஷாயத்தில் இந்த உருண்டையில் ஒன்றை எடுத்து கலந்து உள்ளுக்கு சாப்பிட்டால் காய்ச்சல் உடனே நிற்கும். இந்த மருந்தை எடுத்துக்கொள்ளும் காலகட்டத்தில் மட்டும் உணவில் உப்பு புளி அசைவ உணவுகள் சேர்க்கக்கூடாது. டைஃபாய்டு காய்ச்சல் வரும்போது கண்வலி தலைவலி போன்ற பிரச்சனைகளும் பின்தொடர்ந்து வரும். அப்போது 10 தும்பை பூக்களை தாய்ப்பாலில் ஊற வைத்து அதை மெல்லிய துணியால் நனைத்து நெற்றி மற்றும் கண்ணப்பொட்டில் பற்று போடவும். கூடவே கண்களில் இரண்டு சொட்டு விட்டால் கண்வலி தலைவலி சரியாவதுடன் கண்களுக்கு ஒளி கிடைக்கும். தும்பை பூவின் சாறு 2 சொட்டு, வேலிப்பருத்தி சாறு 2 சொட்டு, மிளகுத்தூள் 2 சிட்டிகை தேன் சேர்த்து குழைத்து குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தால் வயிற்றுக் கோளாறுகள் மாந்தம் பேதி எல்லாம் சரியாகும். விஷப்பூச்சிகள் கடித்தால் தும்பை பூவையும் அதே அளவு தும்பை இலையையும் எடுத்து நசுக்கி சாறு எடுத்து அதில் 1/4 அவுன்ஸ் அளவு சாப்பிட வேண்டும். இதே போல பூ மற்றும் இலையை அரைத்து பூச்சி கடித்த இடத்தில் பற்று போட்டால் உடனே விஷம் முறிந்துவிடும். சொறி சிரங்கு உள்ளவர்கள் தும்பை பூவையும் தும்பை இலையையும் மையாக அரைத்து உடம்பில் பூசி 1 மணி நேரம் கழித்து சுட்ட சீகைக்காயுடன் மஞ்சள் சேர்த்து அரைத்து அதை தேய்த்து குளித்தால் பிரச்சனை தீரும். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.